டெய்லி ஒவ்வொரு டைமும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் சின்ன வயசில் ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து எங்கள் அம்மா வந்து இதுக்காக வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு அந்த ஞாபகமும் இருந்திருக்கு. இமேஜின் ஒரு ஜாப் இன்டர்வியூ வச்சுக்கோங்களேன், நீங்கள் சீக்கிரமாக போய் நிற்கிறது இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ அ குட் இம்ப்ரெஷன் அபவுட் யூ, யூனோ. வணக்கம், வெல்கம் டு வீடியோ நம்பர் 8 இன் க்ரோத் 30 சீரீஸ். இட்ஸ் பெட்டர் டு பி 5 மினிட்ஸ் ஏர்லி தேன் 2 மினிட்ஸ் லேட். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கிறது என்றைக்குமே வேல்யூபிள். நம்ம 5 நிமிஷம் லேட்டாக இருக்கிறது இட்ஸ் ரியலி நாட் சீன் குட். என் ஸ்கூல் லைஃப்பில் இது வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி இன் எமர்ஜென்சிஸ் ரீசன்ஸ்க்காக நான் வந்து லேட்டாக போயிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஒரு கேஷுவல் ரீசனாக நான் என்றைக்குமே லேட்டாக போனதே கிடையாது இது வரைக்கும் என் வாழ்க்கையில். இன்றைக்கி என் ஆஃபீஸில் கூட சரி, நான் எப்போவுமே கேஷுவல் ரீசன்ஸ்க்காக நான் லேட்டாக போனது கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து நான் யோசிப்பேன். ஒரு இடத்துக்கு 4:30 போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த ட்ராவல் டியூரேஷன் என்ன இருக்குது அதுக்கு முன்னாடி பார்ப்பேன். ஸோ தட் பேக்வர்ட்ஸாக திங்க் பண்ணுவேன், டிராஃபிக் எதாக இருந்ததுன்னா அதில் டிலே ஆகுமா அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு பஃபர் டைமை கொடுப்பேன். இப்போ கார்னால் ஒரு 10 மினிட்ஸ், ஓகே ட்ரெயின்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலே, அந்த மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி அந்த இருக்க ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். அதுக்கேற்ற மாதிரி என்றைக்கு நான் வீட்டு விட்டு கிளம்பணும், அதுக்கு எப்போ நான் எந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் பேக் வச்சா யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளம்பி போவேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். இது வரைக்கும் நான் ஒவ்வொரு வாட்டியும் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சு என்னை துரத்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில், ஏ போனமே சீக்கிரம் கிளம்ப சீக்கிரம் கிளம்ப அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது அப்படியே எனக்குள்ள ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நானே நினச்சா கூட என்னால் லேட்டாக போயிட்டு வந்து நிற்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி மீன் வெளியில் மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேங்கில் எத்தனையும் சில பேர் லேட்டாக வருவான் தெரியும். ஸோ அதுக்காக நான் லேட்டாக போவேன், அங்கே போய் நான் சீக்கிரம் பண்ணி நின்றுட்டு இருப்பேன், ஏன்னா நான் ஒருத்தர் தான் பண்ணி நின்றுட்டு இருப்பேன். ஸோ அது வந்து வேஸ்ட்டு. ஒரு ஆக்சுவலான ரீசன்ஸ்க்கு கரெக்டாக போய் ஹெல்ப் பண்ணிக்கணுமோ போய் நிற்கிறது எனக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது செஞ்சுருக்கு, அதனால் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.